மனப்பதற்றம். மூணாவது பாவங்கிறது தெளிந்த மனோபலம். ரொம்ப குறுகலான பாத்திரமாக இருந்தாலும் ரொம்ப அழகாக போயிட்டு உள்ளே எடுத்துகிட்டு ஒரு இன்ச்சு கேப் கூட இருக்காது சார், கரெக்டாக உள்ளே நோய்ஞ்சால் அப்படியே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், அதில் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கொண்டாந்து தர மாதிரி இருக்கும். அந்த வகையில் எதுக்கு சொல்லுவாருன்னா, இந்த குரு அப்படின்ற கிரகம் இவருக்கு மூணாவது வீட்டுக்கு சப்ளாடு. இந்த குரு மூணாவது வீட்டுக்கு சப்ளாடு. இவர் குருவோட சாரத்திலே இருக்கார். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், மூணாவது பாவம் அப்படியே வளருது. அதுக்கப்புறம் செவ்வாயோடைய சப்பில் இருக்கார் பத்துன்னு காமி. இது மூணுக்கு எட்டாவது பாவமாக இருந்தாலும் கூட இந்த சந்திரன் வந்து என்ன ஆவார்னா, குரு திசையில் குருவோட ஸ்டாரில் வந்துடுவார். இங்கே மூணு ஆகிடுதா, அப்போ லக்ன கொடுப்பினை அங்கே மூணாவது பாவமாக மாறிடும். அப்போ லக்ன கொடுப்பினை இங்கே மூணு மார்க்குங்கிறது என்னென்னா பதினஞ்சு மார்க்காக போயிடும். புரியுதுல, இந்த லக்ன கொடுப்பினை, லக்ன சப்ளாடு சந்திரனாக இருக்கக்கூடிய இந்த பிளானெட் வந்து தசைகளுக்கு தகுந்த மாதிரி மாறுங்கிறதால அங்கே ஒரு மாற்றம் வந்துடும் சார். அதனால் குரு தசை குரு புத்தி அவருக்கு திருமணத்தை கொடுத்துரும் சார். அது நல்லாவே வரும். வரக்கூடிய மனைவி வந்து நல்ல மனைவியாக வருவாங்க, நல்ல சாத்விகமாக வருவாங்க. ஏன்னா ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய மைனஸ் கொடுப்பினையில் எவ்வளோ பெரிய மைனஸ் பாயிண்ட் இருந்தாலும் தசா புத்தி நல்லா இருந்தால் சமாளிக்கலாம். ரெண்டாவது, ஜாதகத்தில் திருமணத்தை கொடுப்பினை நிர்ணயித்த கிரகம் யாருன்னா ராகு தான். அவர் இருக்கிற வரைக்கும் திருமணம் ஆகாது. எப்பவுமே ஒரு பாவத்துடைய கொடுப்பினியை எந்த பிளானட் கெடுக்குதோ அதனுடைய தசை முடிஞ்சு போயிட்டா அதோடு நமக்கு இப்போ விட்ட ஏதோ பயமே சொல்லுவாங்களே என்ன சார், ஆ விட்ட குறை ஏதோ சொல்லுவாங்க, ஆ அது முடிஞ்சு போன மாதிரி கணக்கு சார். ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது ஏழாவது பாவம் தான், அதனுடைய சப்ளாடு ராகு. அவர் கெட்டு போயிருக்கார், அவர் தசை நடக்குது, அவர் தசை முடிஞ்சு போயிடுச்சு. பிறகு என்னென்னா இனிமேல்ட்டு இந்த ராகு வந்து என்டர் பண்ணிட்டே பண்ண மாட்டார். இனிமேல்ட்டு நான் பண்ணதெல்லாம் போதும்பா, நான் கிளம்புறேன் நான், இனிமேல்ட்டு நான் நீ உயிரோடு இருந்தால் இன்னும் 120 வருஷம் கழிச்சு வரேன் நான். அது ஒரு ஜென்ரல் ரூல். ஒரு தசாநாதன் தன்னுடைய தசையை நடத்தி முடித்து விட்டால் இனிமேல்ட்டு அவர் வீரியமாக செயல்பட மாட்டார். அது இல்லாமல் ஒரு கெட்ட கிரகம் தசையை நடத்தி முடித்து விட்டால் இனிமேல்ட்டு அதுக்கு வேலை இல்லை. ஒரு நல்ல கிரகம் தசையை நடத்தி முடிச்சிட்டா அதுக்கும் இனிமேல்ட்டு வேலை இல்லை. ஓகேங்களா, அப்போ யார் யாருக்கெல்லாம் இந்த ஏழாவது வீடு கெட்டு போயிருக்கோ அவர்களுக்கு ஏழாவது வீட்டு சப்ளாடு யாரோ அவராகவே வந்து தசையை நடத்திட்டா அதோடு முடிஞ்சு போச்சுன்னு சார், இனிமேல்ட்டு பிரச்சனை வராது. அந்த வகையில் இவருக்கு ராகு தசை முடிச்சுட்டு இந்த கொடுப்பினை எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிடும் சார். ஓகேங்களா, குரு தசைங்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா குரு தசை என்ன பாவத்தை காமிக்குதுன்னா பத்தாவது வீட்டை காமிக்கிறதால இந்த குரு தசையில் ரொம்ப சாத்விகமாக நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜாதகம் தான் சார் ஆக்சுவலாக. ஓகேங்களா, அப்போ அவருக்கு 8-12 வரல. ஏன்னா இவருக்கு இந்த ராகு தசை 18 வருஷத்தில் வந்து ஆரம்பம் நல்லா இருந்தாலும் கூட, சம்பாதிக்கிற அமைப்பு இதெல்லாம் இருந்தாலும் கூட திருமணத்துக்கு நிறைய தடைகள். இப்போ அடுத்த கேள்வி, சரி குழந்தை பிறக்குமா? இல்லை ஜென்ரலாக கேள்வி கேட்பாங்க இல்லையா, லேட் மேரேஜ் ஆனாவே நம்ம கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்குமா? அதுக்கு என்ன பாவம் சார் குழந்தை பிறக்கிறதுக்கு? அஞ்சாம் பாவம். அஞ்சாம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆ, ஐந்தாம் பாவம் என்ன இருக்குங்க? 3, 5, 11. ஓகேங்களா, அஞ்சாவது பாவம் 3, 5, 11ங்கிறதால குழந்தை பிறப்பு பிரமாதமாக இருக்குது. அப்புறம் புத்திரக்காரகன், இதுக்கு 40 மார்க் போட்டுக்கலாம் சார் ஆக்சுவலாக. புத்திரக்காரகன் குரு எப்படி இருக்கார் சார்? 10வது வீட்டு காமிக்கிறார். இது 5வது வீட்டெல்லாம் கெடுக்கல, 5வது வீட்டு கெடுக்கிற பிளானட் இல்லை இது. 5வது வீட்டு கெடுக்கிறது 4, 8, 12 தான். அதனால் 30 மார்க் போட்டுக்கலாம் தாராளமாக. ஓகேங்களா, அதுக்கப்புறம் லக்னம். லக்னம் வந்து குரு தசையில் நல்லா மாறிடுது. குரு தசையில் லக்னம் என்ன ஆகும்? லக்னம் வந்து குரு தசையில் குருவோட ஸ்டாரில் போயிருந்தாலும் இங்கே மூணாவது பாவமாக வந்துடுறதால லக்ன பாவமும் அப்போது 15 மார்க் நல்லா வந்துடுது. அதுக்கப்புறம் 9வது பாவம். 9வது பாவம் திரு குழந்தை பிறப்புக்கு கம்மி தான், அதுக்கு ஒரு 5 அதுக்கு ஒரு 2 மார்க் போட்டுக்கலாம். மொத்தமாக பார்க்கும்போது 85% வரத்தால் கொடுப்பினை அப்படிங்கிற அமைப்பு நல்லா வந்துடுது சார். சரி, அது எல்லாம் வந்துடுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நடக்கிற தசாநாதன் இவர் தானே இப்போ இப்போதைக்கு ஃபைல் அவர்கிட்ட தானே போவோம். எல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு நான் அந்த ஒரு புலமையை சொல்கிறோம் இல்லையா, சாமி வரம் கொடுத்தாலும் பூஜாரி கொடுக்க மாட்டான். சாமிங்கிறது கொடுப்பினை சார், தசா புத்திங்கிறது பூஜாரி. ஓகேங்களா, இப்போது காமெடிக்கு சார்,
ஆனால் இவர் பார்க்குறாரு என்னது நம்மளை திட்டுறாரு அப்படின்ட்டு. அப்போ நடக்கிற தசை வந்து குரு தசை, இது பத்தாவது எட்டு காமிக்கிறாரு. இவர் குழந்தை பிறப்ப தடுக்கிற பாவம் இல்லை. குழந்தை பிறப்ப தடுக்கிற பாவம் எது சார்? நாலு எட்டு பன்னெண்டு சார். ஏன்னா குழந்தைங்கிறது அஞ்சாவது பாவம், அதுக்கு பன்னெண்டாவது பாவம் நாலு, பொதுவாக எட்டு பன்னெண்டுங்கிறது எட்டு பன்னெண்டு போட்டிருக்கேன். எட்டு பன்னெண்டு சேர்த்துக்க வேண்டியதான் சார் சொன்ன மாதிரி, எந்த பாவமாக இருந்தாலும் எட்டு பன்னெண்டு கண்ணு மட்டும் சேர்த்துக்கிட்டு அதுக்கு பன்னெண்டாவது பாவத்தையும் சேர்த்துக்க வேண்டியது, அவ்வளோதான் சார். அது இல்லை, அவ்வளோதான் சார். அப்போ இங்கே குழந்தை பிறக்கிற அமைப்பில் வந்து எந்த குறையும் இருக்கிறதால டக்குன்னு குழந்தை போதணும் சார். ஓகே சார். என்ன சார், குரு தசையாக இருந்தாலும் முதல் குழந்தை ஆண் குழந்தை தான் சார். அது தசாநாதன். ம் சரிங்க சார். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். அதாவது ட்ரெண்டு மாறும் சார் லைஃப்பில் வந்து, அந்த தசாபுத்திகள் மாறும்போது ஒரு ட்ரெண்டு மாறும் சார். உதாரணத்துக்கு எனக்கு வந்து செவ்வாய் தசை வந்து நாலு எட்டு பன்னெண்டும் தொடர்பு கொள்ளும் சார். ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் தொடர்பு கொள்ளும். சின்ன வயசில் இந்த மாதிரி இது வந்தாவே அவங்களுக்கு மூளை சரியாக வேலை செய்யாது. எட்டு பன்னெண்டுன்னு வந்தாவே மூளை சரியாக வேலை செய்யாது. அது செவ்வாய்ங்கிறது தைரியத்துக்கு காரகம். அது எட்டு பன்னெண்டாக இருந்தாவே அது கோழை ஆகிடுவான், பயந்த சுபாவம். இதெல்லாம் செவ்வாய் தசையிலிருந்து, செவ்வாய் தசையில் நான் ஒரு மெக்கானிக்கல் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணேன். டைட் பண்ண சொன்னால் ரொம்ப டைட் பண்ணிடுவேன், லூஸ் பண்ண சொன்னால் ரொம்ப லூஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் எல்லாம் கூடிய ஒரு டிசிஷன் எடுத்தாங்க, உனக்கு எந்த வேலையும் தரக்கூடாது, நீ சும்மா இருந்து சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடு. இதை விட ஒரு வேலைக்காரனுக்கு கௌரவ குறைச்சல் எங்கேயாவது கிடைக்குமா சார்? நீ வேலை எதுவும் செய்யாத, ஏன்னா நீ ஏதோ படிச்சிருக்குன்னு சொல்கிறத எங்கள் முதலாளி வேலை போட்டு கொடுத்துட்டாரு. இருந்தாலும் நீ எந்த வேலையும், நீ வேலை செஞ்சால் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையாக ஆகிடுது தம்பி, அதனால் எந்த வேலையும் செய்யாது அப்படின்னா. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு பையன் வந்தால் அவன் திடீர்னு என்ன பண்ணால் ஒரு ஐநூறுரூவா கேட்டால் கொடுத்துட்டேன். அவர் ரெண்டு நாள் கழிச்சு கம்பெனி விட்டே வரலை. அப்புறம் கம்பெனியில் இருக்கிற அந்த எல்லாரும் கூடி ஒரு முடிவு எடுத்தாங்க, இந்த உலகத்திலேயே ரொம்ப அறிவு குறைவாக இருக்கிற ஆள் யாருன்னா அது தேவராய் தான். ஏன்னா வேலையிலையும் திறமை இல்லை. என்ன சார், காசு கொடுக்குறது கூட நான் சிக்னல் காமிக்கிறேன், அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கும் திறமை இல்லை. இப்படி இருக்காங்கன்னாங்க. இது காலம் கடந்து போச்சு. ராகு தசை எனக்கு வந்த உடனே சார் இந்த மாதிரி வந்துச்சு சார். ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றுன்னு வந்துச்சு. எட்டு பன்னெண்டு எல்லாம் உடஞ்சிதா. இப்போ கடை கடைன்னு எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் வந்தால் நல்லா எலக்ட்ரானிக்ஸ் வந்து மூணு ஒம்பதாவது பாவம் படித்தது துறை அது. அதில் நல்லா டெவலப் ஆகிட்டேன். ஜோஷியத்துக்கும் அப்புறம் ஃபீல்டுக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் கழிச்சு அந்த கம்பெனியோட மேனேஜர் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறார். யாரோ சொல்லி மேலே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நான் காய் வெட்டிக்கிட்டு உள்ளே வரேன். உள்ளே வந்து நேராக உள்ளே வந்தோடனே அவர் கவனிக்காமல் உள்ளே போயிட்டேன். அவர் என்னை கவனிக்கலை. அப்புறம் அடுத்து யார் வாங்க அப்படின்னு அவர் வந்து நிற்கிறார். சார் நீங்கன்றார். தம்பி நீ யார் நீ அப்படின்னார். நான் தேவராஜிங்க, நீங்கள் மேனேஜராக இருந்தீங்கல்ல. ஆமாங்க. நீங்கள் தான் பார்க்குறீங்களா? நீங்கள் தான் அந்த சங்கத்துக்கு தலைவராக, நீங்கள் வாத்தியாரா? நீங்கள் இங்கே சொல்லவே இல்லையா சார்? அது ஒரு காலங்க. இதுக்கு வாடகை வீடா என்ன? இது சொந்த வீடு தாங்க. சொந்த வீடா? அப்படியா? இப்போ ஏதோ லேண்ட் அது அது ரிஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு போதுங்க. இன்னொரு வீடு வாங்கிட்டியா? ஆமாங்க. ஐயா நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த வேலை போயிடுச்சு தம்பி, நமக்கு வேறு வேலையும் நமக்கு தெரியாது. உடனே தம்பிங்கிறாரு, நீங்கன்றாரு, சாருன்றார். மேனேஜராக இருந்தார் அவர். அவர் டெய்லி கூப்பிட்டு நான் அட்வைஸ் பண்ணுவார். தம்பி ரொம்ப ஏமாலியாக இருக்க, இந்த மாதிரிலாம் பிழைக்கணும் தம்பி, அந்த மாதிரி பிழைக்கணும், பயப்படாத, எல்லாரும் மனுஷன்தான். அவன் பணம் கேட்டால் உடனே கொடுத்துட வேண்டியதா? இல்லை அங்கே பயந்து கொடுக்கலங்க. அவன் ரொம்ப ஏழையா. ஏழைனா நீ எங்கிட்ட கேட்க வேண்டியதானே? உங்கள்கிட்ட ஏன் கேட்குறான்? உன்னை பார்த்தோன்னே ஏமாந்த மாதிரி தெரியுதுப்பா. எதுக்குன்னா தசைகள் மாறும்போது அந்த மனுஷனுடைய தசைங்கிறது எது சார்? சந்திரன் தானே தசைங்கிறது. சந்திரனுடைய நம்ம பிறக்கும் போது சந்திரனுடைய ஸ்டார் சப்பு தான் தசையாக மாறும்போது மனோநிலை மாறிடு சார். அந்த வகையில் தான் இவருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் அப்படியே மாறிச்சு பார்த்தீங்களாங்க. அந்த ட்ரெண்டு மாறிடுது சார். அதான் சார். ஓகே சார். அடுத்த ஜாதகம் சார். இனிமேல் எத்தனை ஜாதகம் இருக்குது சார்? ஒவ்வொரு ஜாதகத்துக்கு டைம் என்ன சார்? இப்போ மெத்தடாலஜி வந்து கம்மி சார். அங்கே
ரெண்டாவது அது வந்து ஒரு ப்ராடாக இருக்கிறதால இதுவா அதுவாக நம்ம எடுத்துடுறோம். இங்கே வந்து என்ன பண்ணுறோம், அந்த என்ன ஏரியாவோ அந்த ஏரியாவுக்கு போயிடுறோம் சார். ஓகே சார், நிச்சயமாக நிச்சயமாக அது நல்லா டெவலப் பண்ணுவோம் நம்ம. ஓகே சார், இப்போ பாலமுருகன் சார் யார் சார்? சார் உங்கள் ஜாதகமா சார்? என்ன கேள்வி சார்? இல்லை இல்லை, அதாவது என்னென்னா ஷார்ட்டாக முடிச்சு போயிடலாம். அதாவது என்ன பேச விட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் பேசிடுவேன். அப்போ நீங்கள் கேட்க வேண்டியது முடிஞ்சிடும். ஜென்ரலாக சொன்னால் போதுன்றீங்களா? ஓகே சார், இப்போ ஜென்ரலாக விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சார், இப்போது நடக்கிற தசாநாதன் யாருன்னு பார்க்குறோம் சார். நடக்கிற தசாநாதன் யார் சார்? சனி தசை. சனி என்ன தொடர்பு கொள்கிறார் சார்? 1, 3, 11. இப்போ இந்த தசைக்கு பலன் சொல்லணும் சார். இந்த தசையில் ஆயுள், ஆரோக்கியம், மன மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா லக்னத்துக்கு நல்ல பாவம் தானே இது. ஆனால் நிறைய பணத்தை சேர்க்க முடியாது. இது எந்த ஏரியாவிலேருந்து வருது சார்? இது இந்த ஏரியாவிலேருந்து வருது. இருந்தாலும் பரவாயில்லை, சந்தோஷம் இருக்குது. வரவுக்கு உள்ள செலவு இருக்கும். கடன், நோய், வழக்கு இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா? புத்திக்கு இது தசாநாதனுடைய கொடுப்பின சார், 40 மார்க் வச்சுக்கலாம் சார். இதை புத்திகள் மாறும்போது கொஞ்சம் முன்னைய பின்னையே வரும். தசாநாதன் நல்லா இருந்துட்டே ஒரு மினிமம் கேரண்டி மாதிரி. ஓகேங்களா? அப்போ சனி தசையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெரிய சிக்கல்லாம் மாட்ட மாட்டார். அமைதியான தசை, நிறைய செல்வாக்காகவும் வர முடியாது. ஒரு மத்தியமமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? நடப்பு புத்தி, நடப்பு புத்தி என்ன புத்தி சார்? குரு புத்தி. குரு புத்தி நல்லா தான் இருக்குது. நடப்பு புத்தி குரு வந்து 7-10ங்கிறதால இந்த குரு புத்தியில் வந்து உத்தியோக சம்பந்தமான வகையிலையும் தொழில் சம்பந்தமான வகையிலையும் ஒரு வளர்ச்சி இருந்திருக்கும். ஏன்னா அது 10வதுடன் வந்துட்டதால் இந்த குருங்கிறது நல்லா இருக்கிறதால மற்றவருக்கு ஆலோசனை கூறுதல் என்னங்க சார், இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லாயிருக்கு. ஒரு தொழிலையும் ஒரு பிடிப்பு வந்திருக்கும். இந்த குரு புத்தி எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு புத்தி வந்து 2017 கடந்த ஒன் இயராக எப்படி சார் இருக்குது? என்ன சார் பரவாயில்லன்னு சொல்ல, மோசம் இல்லை இல்லை. அதாவது யாருக்குன்னா பணம் கொடுந்து ஏமாந்து போகிறது அதெல்லாம் எதுவும் இல்லை, பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்க. அதாவது நம்ம ஜாதகம் வாங்கும் போதே சார் ஒரு டெக்னிக் இருக்குது சார். நீ என்ன கேட்க வரு நீங்களா சொல்லுங்கள் அப்படின்னா பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். பொதுவாக என்ன அப்படின்னா பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஜாதகம் வாங்கும் போதே சார் சில பேர் ஜாதகத்தை கொடுத்தோடனே நம்ம ஜாதகத்தை என்ட்ரி பண்ணுவோம் கம்ப்யூட்டரில். என்ன பண்ணுவாருன்னா சில பேர் புலம்பல் கேஸ் கொடுத்துட்டு என் பையனுக்கு மேரேஜ் ஆகலை, எல்லா ஜோஷிகிட்டும் போயிட்டு அவங்கவுங்க பரிகாரலாம் சொன்னாங்க, உங்கள் கைராசி நீங்கள் எப்படி போடுறீங்களோ போடுங்க, எப்படி ஆகும்னு தெரில, ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பரிகாரம் சொல்ல போகிறீங்கன்னு தெரில அப்படின்னு புலம்பிட்டே இருப்பாங்க சார். அப்போ இங்கே பிரச்சனை என்ன சார்? அதான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் 7வது பாவம் நிச்சயம் கெட்டு போயிருக்கும். ஓகேங்களா? இது நம்ம அதான் பிரச்சனைங்கிறது அதை நோக்கி மட்டும் பார்க்குறோம். வேலை இல்லாத என்ன பண்ணுவான், வேலை இல்லைன்னு கேட்பான். பொதுவாக இந்த மாதிரி நியூட்ரல் பாவம் வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும் சார். ஏன்னா அங்கே 8-12 வேலை செய்யாது பெரிய அளவுக்கு. இந்த தசையை பொறுத்த வரைக்கும் நிறைய பயணங்கள் இருக்கும், தகவல் தொடர்பு, இலகுவான வேலை, கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேரு இந்த மாதிரி மென்மையான வேலை. அதாவது வேலை செஞ்சது மூலமாக அழுக்கு வராது சட்டையில், வேலை செய்கிறதன் மூலமாக வேர்வை வராது. வெயில் காலத்தில் மட்டும் வேர்வை வரும். அது ஒயிட் கலர் ஜாப்ன்ற மாதிரி மென்மையான வேலை, ரொம்ப டென்ஷனாக இருக்க மாட்டாங்க, ரிலாக்ஸாக இருக்கிற வேலையாக இருக்கும், நிம்மதியாக இருப்பாங்க. அதேமாதிரி திருமணமும் ஒரு பருவ காலத்தில் நடந்திருக்கும். ஏன்னா தசாநாதனை வந்து திருமண தடையை காமிக்கல. ஓகேங்களா? என்ன சார் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறாரு சார். அப்போ பிஸ்னஸ்ங்கிறது எந்த பாவம் சார்? 7வது பாவம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.